அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். சாமி விஷயம் பார்த்தேன், கொஞ்சம் நாளாச்சுல பிள்ளைங்களா? முக்கியமான சில சாமி விஷயங்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அது தொடர்பாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக. அதை தான் இந்த பதிவில் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சரியா, நாம் உயிரோடு இருக்கணும்னா நமக்கு அடிப்படையில் என்னெல்லாம் வேணும் தெரியுமா உங்களுக்கு? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதாவது சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, இது மூணும் கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும் வேணும். பஞ்சபூதங்களால் ஆனது அண்டம், பஞ்சபூதங்களால் ஆனது பிண்டம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க. பஞ்ச என்ற சொல் அஞ்சாம் நம்பரை குறிக்கும், அதாவது 1, 2, 3, 4, 5 சொல்கிறீங்களா, அந்த 5-ஐ குறிக்கும். பாஞ்சுன்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, அதைத்தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. பூதம்னா இங்கே சொல்லப்படுறது பேய் பிசாசு பூதம் இல்லை பிள்ளைங்களா, முக்கியமான மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னு அர்த்தம். அண்டம்னா யூனிவர்ஸ், அதாவது நம்ம பூமி உட்பட பல கோடி பொருட்களை உள்ளடக்கிய இடம். நம்ம பூமி, நம்ம பார்க்குற வானம், சூரியன், நிலா, நட்சத்திரங்கள், இப்படி கோடிக்கணக்கான விஷயங்களை கொண்டது தான் அண்டம். இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வரும், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரியா பிள்ளைங்களா? அந்த அண்டமானது நீர், நிலம், நெருப்பு, காற்று, அப்புறம் அண்டங்கிற 5 விஷயங்களால் ஆனது, அதாவது வாட்டர், லேண்ட், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ். அதே போல தான் நம்ம உடம்பும் அதே 5 விஷயங்களால் ஆனது. அந்த 5 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம சிவபெருமான் நம்ம தமிழ்நாட்டில் 5 இடங்களில் இந்த ஒவ்வொரு பெரிய சக்தியாகவும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடங்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க, அதாவது 5 பெரிய சக்திகள் நிலை கொண்ட ஸ்தலங்கள், இடங்கள். ஸ்தலம்னா சம்ஸ்கிருதம் மற்றும் இந்தியில் இடம், அதாவது ஊர்னு அர்த்தம். அது எங்கெல்லாம் அவையெல்லாம் இருக்குது தெரியுமா? நீர் ஸ்தலம் திருவானக்காவல், திருச்சி பக்கத்தில் இருக்குது. நிலம் திருவாரூர், சிலர் காஞ்சிபுரம்னு சொல்கிறாங்க. நெருப்பு திருவண்ணாமலை, காற்று ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திராவில், ஆகாயம் அதாவது ஸ்பேஸ் சிதம்பரம். இது ஒவ்வொன்றையும் பற்றி ஒவ்வொரு வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கட்டாயமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரியா பிள்ளைங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஆல் தி பெஸ்ட் பிள்ளைங்களா. பை பாய், டேக் கேர். உங்களை இந்த பாட்டி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நல்லா ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கள் பெற்றோர்கள்லாம் வந்து கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களை நல்ல விஷயங்களை சொல்லி இளம் வயசுலேயே நல்ல கருத்துக்களை அந்த மனசில் பதிய வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரியா? நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.